அக்கா இன்னைக்கு வந்து நம்ம என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட்டோ ஒரு ஜாலியான ஒரு கண்டென்ட்டோ ஒரு ஃபுட் ப்ளாகோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே எடுக்க போறது இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த கோர சம்பவம் வந்து நம்ம சொல்லி மக்களுக்கு தெரியணும்னு இல்லை, மக்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. பெங்களூர்லேருந்து கிளம்புன கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் பெங்கால்லேருந்து கிளம்புன ஹவுரா எக்ஸ்பிரஸும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் இன்றைக்கி காலையில் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா 260 பேர் இறந்துருக்காங்க, 900 பேர் காயப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம். ஸோ நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அது யோசிச்சு பார்த்தா இப்போ அந்த விடுதலை படத்தில் வந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சத்தமாக விடுதலை படத்தில் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நிஜத்தில் இப்படி நடந்துக்கும்போது ரொம்ப பயமாகவும் ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் சென்னை தமிழ் பீப்புள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அதாவது இறந்தது 250 பேருக்கு மேலே இருந்தாலும் நிறைய பேர் வந்து கைக்கால் அந்த மாதிரி நிறைய இதுவாகிட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த அளவுக்குள்ள தைரியம் இல்லை. ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருந்தப்போ அந்த லாங்குவேஜ் தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, யார்கிட்ட போய் கேட்குறது, எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அந்த டிக்கெட்டிங் பண்ணுற இடத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ் ரூமில் போய் கேளுங்க எந்த பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் அவங்க சரியான பதில் இல்லை, வெயிட் பண்ணுங்கள் 1 hour கழித்து தான் சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம், 10th பிளாட்ஃபார்மில் தான் அந்த வண்டி வருது. அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, போர்ட்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அங்கே அந்த லக்கேஜெல்லாம் தூக்கி போகிறவங்க, அவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆஃபீஸில் அந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க என்குவரின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. 1 hour அப்புறம்தான் சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே 1st பிளாட்ஃபார்ம் இருக்கும், 10th பிளாட்ஃபார்ம் அந்த சபையில் ஏறி அவங்க ரொம்ப தூரம் போகணும், ஓகேவா. ஸோ லாங்குவேஜ் வேறு தெரியாது, இந்த மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க ஒன்று. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் வேலைக்கு தான் போகிறாங்க, எல்லாமே அந்த வயசு போகிறதுக்காக தான் ஒரு வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மனுஷங்களை மனுஷங்களை பார்த்து ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது மக்களுக்கான விஷயம் தானே, அந்த வேலை பார்க்குற ஆட்கள் அதாவது வேலை கிடைக்கலங்கிறாங்க, ஆனால் அந்த வேலைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு நாள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டாலே சம்பளம் வந்துடணும்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி மக்களை வந்து மக்களாக பார்க்காமல் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுறாங்க. இன்னொரு விஷயம், அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிறது இருந்தது. அந்த 10th பிளாட்ஃபார்ம் போய்ட்டு ட்ரெயின் அந்த டைமுக்கு வரல, அந்த ஊருக்கு தான் போதா கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தோம். அப்போ வந்துட்டு நம்மளை மாதிரி ஒரு பேசஞ்சர்கிட்ட கேட்டுக்கலாம், அவங்க அந்த ஊருக்கு தான் போகிறாங்களா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறோம். கேட்டு தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தர் வந்து கடவுள் மாதிரி என்ன பண்ணார், அவங்கக்கிட்ட ஒரு ஆப் ஒன்று இருக்குது, மை ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோ. என்ன மை ட்ரெயின், வேர் இஸ் மை, எஸ் சாரி எனக்கு தெரியல, வேர் இஸ் மை ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது உங்கள் ட்ரெயின் எங்கே வருதுங்கிறது, எந்த பிளாட்ஃபார்மில் வருது, அந்த ட்ரெயின் நம்பர் எல்லாமே சொல்லி, இப்போது எங்கே இருக்குது அந்த ட்ரெயின் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அது வந்துட்டு இருந்தது. அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்முக்கு தான் வந்துதான் அந்த டவுட்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல 30 minutes முன்னாடி 15 minutes முன்னாடியோ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னா 10th பிளாட்ஃபார்முக்கோ 5th பிளாட்ஃபார்முக்கோ போட முடியாது. ஸோ லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு இது கரெக்டாக நீங்கள் சொல்லலை, இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, எனக்கு அதுதான் எனக்கு புரியல. அப்போ என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க, கவர்மெண்ட் வந்து அவங்க வேலை கொடுக்குறாங்க, மக்களை நம்ம தான் வேலை கொடுக்குறாங்க, நீங்கள் மக்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பிஎம்ஓ சிஎம்ஓ வந்து வேலை பார்க்க முடியாது, அவங்க கடவுள் மாதிரி பெரிய இடத்துல நின்றுட்டு இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தான் நமக்கு நிறைய எம்ப்ளாயிஸை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கரெக்டாக வேலை பார்க்கணும் இல்லையா, ஏன் அசால்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது.
இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில எவ்வளவு இருக்குல்ல, அதாவது அஜாக்கிரதையா அஜாக்கிரதையா இருந்திருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கையிலயே இருக்கு, நம்ம ட்ரெயின் எங்க வருது எப்போ வருது அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்புறம் எதுவும் வேற கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம இன்னொரு படத்துல கூட காட்டியிருப்பாங்க அந்த அந்த ஆஃபீஸ் ரூம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுறது, பிரபு சலமன் சார் படம் ஒன்று பார்த்து தொடரி தொடரி படத்துலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, ட்ரெயின் எங்கே வருது இப்போ ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. எல்லா டெக்னாலஜியும் நம்ம கையில் இருக்கும்போது ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு மக்களோட உயிர் ரொம்ப முக்கியம், ரொம்ப பவர்ஃபுல் கூட. மக்கள் இருந்தால் தான் இந்த உலகமே எல்லாருமே பணம் 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 பணத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு மாயக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஸோ மக்கள் இருந்தால் தான் இந்த உலகம், அப்போ தான் நம்ம அவங்க தான் சம்பாதிக்கிற அவங்க தான் வந்து வியாபாரிகள் என்ன சொல்கிறது அவங்களுக்கு தான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாரையும் சாகடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க எப்படி வாழ்வாங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்லுங்கள், புரியுதுக்கா நீங்க சொல்றது, உங்களோட ஆதங்கம் புரியுது எனக்கு. பட் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து வருத்தங்கள் தான் தெரிவிக்குமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்போ அங்கே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய வந்து சடங்களை மீட்டிட்டு இருக்காங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாமே மக்களுக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நன்கொடைகள் ஒரு 5 ரூபாவோ ஒரு 10 ரூபாவோ ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ உங்களால் எவ்வளோ முடியுதோ வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிறேன். இல்லை நான் அதையும் தாண்டி நான் நேர்லேயே போய் ஹெல்ப் பண்ணுவேன், ஒரிசா சைடுக்கே போய் ஹெல்ப் பண்ணுவேன்னா ப்ளீஸ் போங்க. ஸோ தப்பு இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லாருமே மக்கள் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஃபியூச்சரில் நடக்கக்கூடாது. நார்த் சைடு வந்து நார்த் இந்தியன்ஸ் ஒரு மாதிரி இது பண்ணி, நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து எல்லாரையும் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு பிளட் டொனேட்ல பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஊர்காரங்களே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, அவங்களோட பிளட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிசா மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுருக்கேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது, மனிதநேயத்தோடு எல்லாருமே நடந்துட்டு மக்கள் எல்லாம் ஒன்று தாங்க. ஆமாம், எல்லாருமே ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணுங்கிறது தான் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதாக இதை உணர வச்சுருக்காங்க. மனிதநேயம் இன்னும் இருக்குது நம்ம உலகத்தில் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்ட்டு கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, நல்லது நினைங்க. நம்ம அதுக்கு தான் பிரிவு எடுத்துருக்கோம். தயவு செஞ்சு நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, அஜாக்கிரதையும் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாத்தையும் இருங்க, சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ். ஸோ மக்களை மனுஷனை மனுஷனாக மதிங்க, முதல்ல ஹியூமன்ஸ்க்கு மரியாதை கொடுங்க. நீங்களும் அந்த இடத்துல தான் இருக்கீங்க, உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியும் நேசிங்க, எல்லாருமே நேசிங்க, எல்லாருக்கும் என்ன தேவைங்கிறது உணர்ந்து செயல்படுங்க. ரொம்ப சூப்பராக பேசுனீங்கக்கா, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அதை பேசும்போதே உங்கள் கண்ணே கலங்கிடுச்சு, நானே அதை பார்த்தேன், என் கண்ணும் கலங்கிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பைக் கொடுத்தேன், என் கண்ணும் லைட்டாக கலங்கிச்சு. இது மனசுக்கு ஒரு கஷ்டமான சம்பவம் தான். இதை வந்து நம்ம பேசணும், நம்ம பேசணும், நம்ம பேசினா தான் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைவாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் வராமல் வந்து தடுக்க முடியும். ஸோ பேசுனதுக்கு நன்றிக்கா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் பேசணும், அது இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அதை நம்ம பேச முடிச்சது. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ.